சிறுதானியங்களிலிருந்து தயாரிக்கப்படும் அருண்மடை பொருட்கள். சிறுதானியங்கள் மிகவும் பழம்பெருமை வாய்ந்த சத்தான உணவாகும். உலகளவில் அதிகளவு உட்கொள்ளும் தானிய வகைகளில் சிறுதானியங்களான கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்றவை 6வது இடம் வகிக்கின்றது. குளுட்டன் இல்லாத மிக சிறிய தானியங்களான இவை விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்து காணப்படுகின்றது. சிறுதானியங்களிலிருந்து செய்யப்படும் ரொட்டிகள் பலவிதம். அதற்கு தேவையான மூலப்பொருட்கள்: மைதா 700 கிராம், சிறுதானிய மாவு 300 கிராம், சர்க்கரை 150 கிராம், ஈஸ்ட் 30 கிராம், டால்டா 30 கிராம், உப்பு 20 கிராம், தண்ணீர் 500-600 வரை. அனைத்து பொருட்களையும் சேர்த்து பிசைய வேண்டும். 10 நிமிடம் பிசைய வேண்டும். மாவு கலவை போல பிறகு நொதித்தல் முறையில் இது தயாரிக்கப்படுகிறது. நொதித்தலின் நேரம் நீடிக்க நீடிக்க ஈஸ்டானது முதலில் மெதுவாகவும் பின்பு வேகமாக நிலையிலும் நொதித்தல் வினைக்கு உட்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயுவினை உருவாக்குகின்றது. இது 30 நிமிடம் நொதித்து வைக்க வேண்டும். பிறகு இழுத்து பிசைத்தல். நேரடியாக உபயோகிக்க பொருட்களை ஒன்றாக சேர்ந்து பிசைந்தை மாவானது மிக விரைவில் அளவிட வேண்டும். மாவை உருட்டுதல். மாவை உருண்டையாக உருட்டி வைக்கப்படுகிறது. 5 நிமிடம் அச்சுவாட்டல். பிசைந்த மாவு உருண்டைகளை உலர் மாவு தூவப்பட்டு பரப்பில் வைத்து இரு ஓரங்களையும் மடித்து பின்பு அதனை நீளவாக்கில் அழுத்தி உருட்டி எடுக்கப்படுகிறது. அதனை திண்ணைகளை இடும்போது நொதித்ததனால் அவை உயர்ந்த ரொட்டியின் வடிவத்தை அடைகின்றது. 30 நிமிடம் கடித்து இந்த திண்ணங்களை வேக வைக்க வேண்டும். வேக வைத்த நேரம் 200°C அளவில் 30 நிமிடம் வேக வைக்க வேண்டும். பிறகு வேக வைத்த ரொட்டியை குளிர வைக்க வேண்டும். ரொட்டியை குளிரப்படுத்திய பிறகு துண்டுகளாக்க வேண்டும். துண்டுகளான பிறகு சிற்பங்களில் இட்டு ரொட்டிகளை பாலித்தீன் பைகள் அல்லது மெழுகு பூசப்பட்ட தாள் பைகளுக்கு சீல் செய்ய வேண்டும்.